بسم الله الرحمن الرحيم. எனக்கு வந்து என் வீட்டில் அக்கீகா கொடுக்கவில்லை, அதை நான் இப்பொழுது கொடுக்கலாமா? அதை எப்படி பங்கிடுவது என்பது தொடர்பான ஒரு கேள்வி வந்திருக்கிறது. இந்த கேள்விக்குரிய பதிலை பொறுத்தவரையில், அக்கீகா என்பது அதாவது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா, சுன்னத்து முஅக்கதா. இது வந்து வாஜிப், கடமை அல்ல. இது கடமை அல்ல. அறிஞர்கள் வந்து இதில் மிக சிறந்த கருத்தாக எதை தெரிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது இது வந்து ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. அப்போ இதை ஒருவர் விடுவதால் அவர் பாவியாக மாட்டார். இது ஒருத்தர் விட்டார்ன்றதுக்காக என்ன செய்ய மாட்டார், பாவியாக மாட்டார். இப்போ இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களில் அபூதாவூதில் நீங்கள் 2842 செய்தியாக பார்க்கலாம். அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக வரக்கூடிய அந்த செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது மம் ஊலிதலஹு வலதுன், எவருக்கு ஒரு பிள்ளை குழந்தை பிறந்ததோ அவர் வந்து ஒரு ஒன்றை ஒரு பிராணி ஒரு ஆட்டை அறுத்து பலியிட விரும்புகிறார் என்று சொன்னால் அவர் அதை நிறைவேற்றட்டும், அவர் அதை விரும்புகிறாரோ, ஃபஹப்ப என்று வருது, ஃபஹப்ப அன் யன்சுக அன்ஹு ஃபல்யன்சு, அந்த பிள்ளைக்காக அறுத்து பலியிட விரும்புகிறாரா, அறுத்து பலியிடட்டும் என்று சொல்லிவிட்டு, அனில் குலாமி ஷாத்தான், அதாவது ஆண் குழந்தைக்கு இரண்டு ஆடுகளும் அதே போன்று பெண் குழந்தைக்கு ஒரு ஆடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ எனவே இந்த ஹதீஸில் வரக்கூடிய வாசகம் இதை அறிஞர்கள் கவனத்தில் எடுத்து சொல்கிறார்கள், அதாவது எவர் விரும்புகிறாரோ, ஃப அஹப்பன்னு வருது, எவர் அறுத்து பலியிட விரும்புகிறாரோன்னு வருது. அப்போ எனவே இந்த வார்த்தையை வைத்து இது என்னது, கடமை அல்ல, இது என்னது, கடமை அல்ல, இது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாகத்தான் அறிஞர்கள் இதை தெரிவி சொல்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம், நசாயி அபூதாவு திருமீது போன்ற கிரந்தங்களில் சமுரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில், அதாவது ஒவ்வொரு குழந்தையும் இந்த அக்கீகாவில் என்ன செய்யப்பட்டிருக்குது, பிணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைக்காக 7வது நாள் அவர்கள் என்ன செய்யட்டும், அறுத்து பலியிடட்டும். அதே போன்று அந்த பிள்ளையுடைய முடிகளை, தலைமுடிகளை மலித்து விடட்டும் என்ற அந்த செய்தி. அப்போ இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த செய்தியில் 7வது நாள் என்று வருகிறது, 7வது நாள் என்ன செய்யட்டும், அறுத்து பலியிடட்டும் என்று வருகிறது. அப்போ எனவே 7வது நாள் கொடுப்பது தான் சிறந்தது, 7வது நாள் கொடுப்பது தான் சிறந்தது. இதில் வரக்கூடிய வார்த்தை துதுபகு அன்பு, அவருக்காக அறுத்து பலியிடப்படும் 7வது நாள் என்று வருது. அப்போ இதை வந்து இதை வச்சு எப்படின்னு சொன்னால், 7வது நாளைக்கு பிறகு அறுக்கக்கூடாது என்று அறிஞர்கள் இதை விளங்கலை. 7வது நாள் அறுப்பது என்பது என்னது, சிறந்தது, அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அறுக்கக்கூடாது என்ற எந்த ஒரு தடையும், உதாரணமாக உலுகையா போன்றதெல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னால், அது வந்து பிறநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுக்கப்பட்டால் அது திரும்ப இன்னொன்று நிறைவேற்ற வேண்டும் என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க. புரியுது அவங்க சொல்கிறது, அந்த அப்படியெல்லாம் இதில் சொல்லப்படலை. இதில் வரக்கூடிய வாசம் என்னென்னா, 7வது நாள் அவருக்காக அறுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. அப்போ எனவே இந்த வார்த்தையை வைத்து அறிஞர்கள் எதை சொல்கிறார்கள் என்று சொன்னால், 7வது நாள் கொடுப்பது என்பது சிறந்தது. அதற்கு பிறகு ஒருவருக்கு கொடுக்க நேர்ந்தால் அவர் என்ன செய்யலாம், கொடுத்து கொள்ளலாம். ஷேக் நாசருதீன் அல்பானி ரஹிமுல்லா போன்ற அறிஞர்கள் 7வது நாள், 16வது நாள், 21வது நாள் என்று இப்படி அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். எனவே இந்த சட்டத்தை நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே அதன் பிறகு கொடுக்க வேண்டி வந்தால் கொடுக்கலாம், அதிலே தவறில்லை. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு செய்தி என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த பிறகு கொடுத்தார்கள் என்று ஒரு செய்தி வருது இப்னு மாஜால். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தி வந்து, அதாவது அப்துல்லாஹ் இப்னு முஹர்ரர் என்பவர் இதில் ஒருத்தர் இதில் இடம்பெறுகிறார். இவரை பற்றி அதாவது அல் ஃபகீஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர், ஹதீஸ் கலையுடைய அறிஞர் சொல்கிறார், இவர் வந்து நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு அறிவிப்பாளர், இவருடைய அறிவிப்பு என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். அப்போ எனவே இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி தனக்கு நுபுவத்துக்கு பிறகு கொடுத்தாங்க என்பதை பொறுத்தவரையில் இது ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல, இது ஒரு பலவீனமான செய்தி என்பதையும் நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், இப்போ சஹாபாக்கள் தங்களுக்காக அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு பிற்காலத்தில் அப்படி அக்கீகா கொடுத்தாங்கன்ற எந்த ஒரு செய்தியும் என்ன செய்யலை, இடம்பெறலை. எனவே அவர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்க கிடைக்கல என்று சொன்னால் அவர்களுக்கு குற்றம் கிடையாது. பிறகு அவங்க கொடுக்க அவங்களுக்கு வசதிகள் வந்து கொடுக்க விரும்புகிறாங்கண்டா,
கொடுக்கிறதுல என்னல்ல தப்பில்லை என்பதைத்தான், தவறில்லை என்பதைத்தான் நாம் இதில் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் இதில் அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தீர்ப்பளிக்கிறார்கள். ஆனால் மிகச்சிறந்தது அந்த ஏழாவது நாள், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். அது சுன்னாவிலே உள்ளது. அதிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும் என்பது அதற்குரிய பதிலாகும். எப்படி? ஓ, அகீகா வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்று சொல்லி அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, நான் அந்த ஆரம்பத்தில் அபூதாவது ஹதீஸை வச்சு அறிஞர்கள் ஒரு தீர்ப்பை சொல்கிறார்கள். அதே போன்று அதை வந்து யார் யாருக்கு கொடுக்கலாம் என்ற பகுதியை பொறுத்தவரையில் அவர்கள் அவங்க மட்டும் சாப்பிட்டா கூட பிரச்சனை கிடையாது. அகீகா வந்து என்னது, அந்த வீட்டில் உள்ளவங்க, அந்த வீட்டுக்காரர்கள், அவங்களோட குடும்பத்தார் மாத்திரம் சாப்பிட்டாலும் என்னது, எந்த ஒரு தவறும் கிடையாது. அவங்க வந்து தாராளமாக அவங்க என்ன செய்யலாம், சாப்பிடலாம், உண்ணலாம். ஏன்னா அது வந்து அந்த அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக அது நிறைவேற்றப்பட வேண்டும். அவங்க வந்து பங்கு வைக்கிறாங்களா, பங்கு வைத்து கொடுக்கலாம் ஏழைகளுக்கு, நெருங்கிய உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏழைகள், அவர்களுடைய அண்டை அயலவர்களாக இருக்கக்கூடிய ஏழைகள், இவங்களுக்கெல்லாம் என்னது, யாருக்கெல்லாம் இஸ்லாம் தீன் அல்லாஹ்வுடைய தீன் இந்த மார்க்க முக்கியத்துவம் கொடுக்குதோ அவர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்யறது, கொடுப்பது. அது மூன்றாக பங்கு வைக்கணும் அப்படின்னா நேரடியானது, அதுக்கெல்லாம் எந்த நேரடியான ஆதாரங்கள் கிடையாது. அதை வந்து ஒருவர் என்ன செய்கிறாரு, தனக்கு ஒரு பங்கு எடுத்துக்கொள்கிறாரு, ஏழைகளுக்கு ஒரு பங்கு கொடுக்குறாரு, அதே மாதிரி உறவினர்களுக்கு கொடுக்குறாருன்னா அதில் கூட தவறு கிடையாது. அவராக என்ன செய்கிறாரு, சாப்பிட்டு முடிஞ்சாலும் என்னல்ல தவறு இல்லை என்பதையும் நாம் இங்கே கவனத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும்.